கார்த்திகை மாத பிறப்பை முன்னிட்டு நெல்லையில் உள்ள கோவில்களில் சபரிமலை ஐயப்பனுக்கு காலை முதலே நூற்றுக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை துவங்கினர். உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சபரிமலை ஐயப்பன் கோவில் நடைபெறும் மண்டல மகர பூஜை உலகளவில் பிரபலமானது. இந்த ஆண்டுக்கான சபரிமலை ஐயப்பன் கோவில் மகர விளக்கு மற்றும் மண்டல பூஜைக்காக கார்த்திகை மாத பிறப்பினை முன்னிட்டு நடை திறக்கப்பட்டது. சபரிமலை கோவிலின் மேல் சாந்தி, மாளிகைபுரம் கோவில் மேல் சாந்தி ஆகியோர் பங்கேற்றனர். விழாவில் தந்திரி கண்டரரு, மகேஷ் மோகனரு கலச பூஜை மற்றும் அபிஷேகம் நடத்தினார். இதனைத் தொடர்ந்து விரதம் அணிந்து மாலை அணிந்த ஐயப்ப பக்தர்கள் 18 படி வழியாக ஐயப்பனை தரிசனம் செய்தனர். உலகெங்கிலும் உள்ள ஐயப்ப பக்தர்கள் கார்த்திகை முதல் நாள் முதல் மாலை அணிந்து விரதம் இருந்து நிகழ்ச்சி தொடங்கியது. இதன் ஒரு நிகழ்வாக நெல்லை மாநகரில் சாலைக்குமாரன் திருக்கோவிலில் விரதம் இருக்கும் பக்தர்கள் மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக அதிகாலையில் கணபதி ஹோமத்துடன் பூஜைகள் தொடங்கப்பட்டன. பூர்ணாகுதி முடிந்ததும் மகா கணபதிக்கு அபிஷேகங்கள் நடைபெற்றது. மூலவர் சுப்பிரமணியர் மற்றும் உற்சவர் ஆறுமுகனையினார் ஆகிய சன்னதிகளில் ஐயப்ப மாலை வைத்து வணங்கி தீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் குருசாமியால் ஐயப்ப பக்தர்களுக்கு ஐயப்ப மாலை அணிவிக்கப்பட்டது. ஏராளமான கன்னி ஐயப்பமார்கள் மாலை அணிந்து கொண்டனர். அனைவரும் சரண கோஷங்களுடன் விநாயகர் முருகன் ஐயப்பனை வணங்கி சென்றனர். மேல் தொடர்பு பகவான் பிரம்மூர்த்தியே